சென்னையில பிளாட் தேடுறீங்களா? ஸ்பேஸ் பை டாட்இன்ல சர்ச் பண்ணுங்க. பிளாட் சர்ச் இப்போ சிம்பிள். கான்டாக்ட் 9600096578. இயற்கை சுவை, குறைந்த கலோரி, உடல் எடை குறைய உதவும் மைக்கேல் இண்டெக்ஸ் சோப் தமிழ்நாடு முழுவதும் பிரான்சைஸ் வாய்ப்புக்கு அணுகலாம். எனக்கு பாம்பு பொத்து போல இருக்கிற மாதிரியே இருக்கு இங்க. எனக்கு வந்து அபர்ணதியா பாக்குற ஃபீலே இல்ல. இவ்ளோ ஒரு ரியல் ஆக்டரா அப்படிங்கிற மாதிரி தான் ஈவினிங் ஒர்க் அவுட்டு, அப்புறம் வந்து நான் சும்மா அப்படியே ஹில் ஸ்டேஷன்லேயே வாக் பண்ணுறது, எந்த இடத்துலையுமே ஷேடோவிலவே உட்கார மாட்டேன். ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அபர்ணதி அவங்க எந்த இடத்துலையும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக, ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியும் இந்த காலத்தில் மக்கள் இருக்காங்க போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் எடுத்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. கேரவன்லாம் பார்க்க முடியாது, ஈவன் ஒரு சைக்கிள் பார்க்க முடியாது. குட்டி குழந்தைங்க இந்த சின்ன வயசில் ஓட்டுற அந்த சைக்கிள் கூட எந்த வீட்லேயுமே இருக்காது. ஏதோ ஒரு வீட்டில் போய் உட்காந்துருப்பேன், அவங்க கூட பேசிகிட்டு இருப்பேன், அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். சார் கதை சொல்லும்போது அம்மா குழந்தைன்னொன்னே இல்லையே நமக்கு இது செட் ஆகுமா எப்படி அப்படின்ட்டு யோசித்தேன். நான் என்னுடைய 2021 பார்த்த ஃபஸ்ட்டு தேட்டர் மூவி வந்து தேன் படம் தான். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு அப்படி இப்படிலாம் பயமுறுத்துனாங்க. பா 30 நாளைக்கு நல்ல சம வெக்கேஷன்ரா போயிட்டு வந்தாலும் அப்படி தான் போனோம். ஆனால் ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோ. நான் உங்கள் ராகுல். இந்த இன்டர்வியூவில் யார் இருக்காங்கன்னா, ரொம்பவே அழகாக தமிழ் பேசக்கூடிய ஹீரோயின் தான் இருக்காங்க, தேன் படத்தோட ஹீரோயின் அபர்ணதி. வணக்கம். 43 விருதுக்கு மேலே போயிட்டே இருக்குது தேன் படத்தில், எப்படி இருக்குது? இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே? ஆமாம், ஏன்னா இப்போது இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபெஸ்டிவல் மூவி மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது தேட்டரில் ரிலீஸ் ஆகி அது வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது ஒரு படங்கிறதுக்கு நடித்து ப்ளஸ் அது அவார்டுக்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய அங்கீகாரம், அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா முன்னாடி நம்ம ஒரு படத்துக்கு நடிக்கும்போது நம்ம எதிர்பார்ப்போம் சில அவார்டுகள் வரணும் அப்படின்ட்டு? கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா, இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளோ இது குவிச்சிருச்சா? எனக்கு அதில் அந்த படத்தில் கதை கேட்கும்போது சார் கதை சொல்லும்போது எனக்கு அப்பயே கான்ஃபிடென்ட் இருந்தது, கண்டிப்பாக அந்த படம் வந்து பேர் கிடைக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தது. பட் இவ்வளோ அவார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கல. இந்த படத்துக்காக நாங்கள் வந்து எப்படி கோவா இந்த மாதிரி கோவா ஃபெஸ்டிவலில் காம்படிஷனில் வருவோம் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்ப டஸ்கி ஸ்கின் மாதிரி இருந்தது, அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க? ஆக்சுவலாக என்கிட்ட சார் கதை நரேட் பண்ணும் போதே சொல்லிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லுக் தான் வேணும். ஸோ இதுக்காக நீ என்ன எஃபோர்ட் போடணுமோ அதை நீ மாற்றிக்கோ, ஏன்னா நீ வந்து ஏன்னா சாரும் நான் ஃப்ரெண்டு. ஸோ அதெல்லாம் அவர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே சொல்லிட்டார், இதுக்கு நீ என்ன பண்ணுமோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நான் அதுக்காக ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டு தென் ஸ்கின் டோன் வந்து ஃபுல்லாக டேன் ஆகி ஃபுல்லாக அது ரொம்ப லைவாக இருக்கணும், ஏன்னா மேக்கப் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லாக டே நைட்டு இல்லை ஃபுல்லாக சன்லைட்டில் தான், ஈவினிங் ஒர்க் அவுட்டு, அப்புறம் வந்து நான் சும்மா அப்படியே ஹில் ஸ்டேஷன்லேயே வாக் பண்ணுறது, எந்த இடத்துலையுமே ஷேடோவிலவே உட்கார மாட்டேன். அதுக்காகவே டேன் ஆகிட்டீங்களா? ஆமாம், அந்த படத்துக்காகவே டேன் ஆகிட்டோம். ஒன்ஸ் ரிட்டன் ஆகும்போது அந்த நோஸ் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப பேட்சாக டார்க்காக இருந்தது, அதை சேஞ்ச் பண்ணவே முடியல என்னால். ஏன்னா ஈவனாக இருந்தால் தெரியாது, ஈவனாக டேனாக இருந்தால் தெரியாது, பேட்ச் பேட்சாக டேன் ஆகிடுச்சி. அதை திரும்ப என்னோடய பேக் டு ஸ்கின் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சூப்பர், இவ்வளோ ஒரு பெரிய மெனக்கெடல் இருந்திருக்கு, கண்டிப்பாக அதுக்காகவே இந்த படம் வந்து இவ்வளோ விருதுகளுக்கு வச்சுருக்கு. நீங்கள் பேசிக்காக ஒரு ஃபேஷன் டிசைனரு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேன் படத்தில் உங்களுக்கு ஒரு சட்டை குட்டப்பாவடலாம் கொடுத்துருந்தாங்க, அது எப்படி ஒரு ஃபேஷன் டிசைனராக இதை பார்க்கும்போது எப்படி இருந்தது ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது? ஏன்னா அந்த படத்தில் வந்து கதை தெரியும் இல்லை நமக்கு. ஸோ இப்படி தான் அந்த ஆர்டிஸ்ட் அந்த படத்தில் அப்படி தான் பூங்கொடி கேரக்டர் எனக்கு அதில். ஸோ பூங்கொடி இப்படி தான் அவங்க இருக்கணும், அதனால நான் பூங்கொடியாக இருந்தால் மட்டும்தான் இந்த கதையில் வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அபர்ணதியாக அவங்க எந்த இடத்துலையும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ்லாம் கொடுக்கும்போது அதை நான் ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டேன். அது எல்லாமே நியூ காஸ்ட்யூம்ஸ், அதை ஃபேட் ஆக்கி அதை எவ்வளோ இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சார் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. பூங்கொடியாக பார்க்கும்போது அந்த காஸ்ட்யூம்ஸ் வந்து கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும், ஆனால் அபர்ணதியாக பார்க்கும்போது என்னடா பூங்கொடியை கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் இல்லையா உங்களுக்கு? சீரியஸாக இல்லைங்க, ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி மக்கள் இன்னும் இருக்கிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து கார் வாங்கணும், ஸோ பெரிய பங்களாவில் நம்ம வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதே மார்னிங் நல்லா அவங்க ஒரு இது வெங்கா தண்ணின்னு சொல்லுவாங்க அங்கே. இங்கே நம்ம எப்படி மார்னிங் எழுந்தனா காஃபி டீயோ, அங்கே வந்து வெங்கா தண்ணின்னு சொல்லுவாங்க. வெங்கா தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக் எடுத்துகிட்டு அவங்க ஜாப் போயிடுவாங்க. ஜாப்னால் அந்த காஃபி சீட் இருக்குல்ல, அது மேக் பண்ணுறது தான் வந்து எல்லாம் அவங்களோட ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் போவாங்க, திரும்ப வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, இந்த மாதிரி ஒர்க்கு தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க எந்த ஒர்க்குக்கு போகிறாங்களோ நடந்து தான் போவாங்க, நடந்து தான் வருவாங்க, எந்த ஒரு சைக்கிள் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுமே இருக்காது.
ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியும் இந்த காலத்தில் மக்கள் இருக்காங்க போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் எடுத்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதை நான் எந்த இடத்துலையுமே பேடாக ஃபீல் பண்ணவே இல்லை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூர்லாம் போகும்போது இந்த மாதிரி இடத்துக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் போகணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்போம். நம்ம சென்னையில் இருக்கும்போது ஷவர் திறந்துவிட்டால் தண்ணி வந்துடும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஹில்ஸில் வந்து ஃபால்ஸ் வரும், அது அது பார்க்கவே நேச்சர் பியூட்டியாக இருக்கும். நீங்கள் அங்கேயே வாழ்ந்துருக்கீங்க, அந்த ஃபீல் எப்படி இருந்தது? பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்திருக்கும்ல. எனக்கு சார் வந்து நீ 30 days ஃபுல்லாக படத்தில் எந்த படம் தான் இருக்கணும், வேறு எந்த ஒர்க்கும் நீ கமிட் ஆகிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4 days முன்னாடி தான் என்கிட்ட ஸ்டோரியே சொன்னாங்க. 5th day வந்துட்டு ஒரு ஒன் வீக் இருக்கும், 6 days இருக்கும். அந்த டேஸ்க்குள்ளே நான் பேக் பண்ணி 30 days நான் ப்ரிப்பேர் பண்ணி போகணும். ஸோ எனக்கு காஸ்ட்யூம்ஸ் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 track pant 5 t-shirt எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ டேயில் வந்து எனக்கு எப்படியுமே யூஸ்வலாக காஸ்ட்யூம்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருந்தால் நான் காஸ்ட்யூமோடே தூங்கியிருக்கேன் நான். ஸோ அந்தமாரிலாம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு அது எதுவுமே தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் நான் பண்ணேன். அந்த ஏரியாவில் வாழும்போது இங்கே சென்னையில் இருக்கும்போது கேரவன்ஸ் ஹீரோயின்ஸ் வந்து கேரவன் வேணும், டச் அப் மேன் வேணும், இது வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அங்கே இருக்கும்போது அதெல்லாம் தேவைப்பட்டதா இல்லை அது இல்லாமலே நீங்கள் வாழ்ந்தீங்களா? அங்கே கேரவன்லாம் பார்க்க முடியாது, ஈவன் ஒரு சைக்கிள் பார்க்க முடியாது. குட்டி குழந்தைங்க இந்த சின்ன வயசில் ஓடுற அந்த சைக்கிள் கூட எந்த வீட்லேயுமே இருக்காது. நான் எதுவுமே கேட்கவே இல்லை. அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ஷார்ட் இருந்துக்கு, ஏதாவது நான் வந்து வெயிட் பண்ணணும் அடுத்த சீனுக்காக நான் வெயிட் பண்ணணுன்னா நான் ரெடி ஆகிட்டு போய் சேரில் உட்காந்துருவேன், ஏதோ ஒரு வீட்டில் போய் உட்காந்துருப்பேன் நான். அவங்க கூட பேசிகிட்டு இருப்பேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா என்கிட்ட மொபைல் கிடையாது, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கனால எனக்கு போர் அடிச்சிடும். அதனால அவங்க ஏதாவது ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க, நான் ஏதாவது ஒரு வீட்டில் போய் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களும் நல்லா பேசுவாங்க. ஸோ சாப்பிட அவங்க வீட்லேயும் சாப்பிட்ருக்கேன் நிறையா. இந்த மாதிரிலாம் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குங்க அந்த இடத்துல. அதில் மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாச்சும் இருக்கும்? அங்கே நடந்த ரொம்பவே மறக்க முடியாமல் நெகிழ்ச்சி மனசுக்கு டச்சிங் ஏதாச்சும் இருக்கும்ல? எனக்கு ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி 30 days முன்னாடியே வந்து 30 days ப்ரிப்பேர்ட் ஆகி போகணுன்னு சொன்னதுனால ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்பா 30 days நல்ல சம வெக்கேஷன்ரா போயிட்டு வந்ததெல்லாம் அப்படி தான் போனோம். ஆனால் ஷூட்டு அந்த கேப்பில் எங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, கரெக்டாக ஷூட் இந்த டே நைட்டு மாற்றி போயிட்டு இருந்தது. ஏன்னா எங்களுக்கு வந்து 30 days முடிக்கணும், இவ்வளோ நாள் வரை தான் பெர்மிஷன்ஸ் இங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ நாள் அங்கே இருக்கக்கூடாது, ஷூட் பண்ணக்கூடாது, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கே. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு டே நைட் ஷூட் பண்ணதால் டயரில் எங்கேயுமே வெக்கேஷன்ஸு இந்த மாதிரி எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியல. முடிச்சுட்டு கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். ஒரு ஒரு படம் நடிக்கும் போது நம்ம இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணோம், இந்த மாதிரி கேரக்டரை சூஸ் பண்ணோன்ட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய கேரக்டராக இருந்தது, அது புதுசாக இருந்திருக்கோம்ல, அதை எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? அதுக்காண்டி ஏதாச்சும் மெனக்கெடல் இருந்ததா? ஃபஸ்ட்டு சார் கதை சொல்லும்போது அம்மா குழந்தைன்னொன்னே இல்லையே நமக்கு இது செட் ஆகுமா எப்படி அப்படின்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சார்கிட்ட சொன்னேன், நம்ம கதை வந்து டெப்த்தாக இருக்குது சார், ஸோ எனக்கு அந்த குழந்தை கூட இருக்கிற ட்ராவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் கிளைமேக்ஸில் எனக்கு நிறையா வந்து இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக நானே பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி நெக்ஸ்ட் டேவே சார்கிட்ட சொன்னேன். ஸோ சாரை ஃபாலோ பண்ண 2 days நானே பண்ணுறேன், ஸோ சேஞ்ச் பண்ணிட வேண்டாம், நம்மளே பண்ணலாம் சார், எனி திங் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன் நான். பொதுவாக ஒரு ஒரு படைப்பும் நம்ம பண்ணும்போது வந்து ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும், ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலை தாண்டி நிறைய இடங்களுக்கு போகுது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு புதுசாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உட்காந்து அந்த ஆடியன்ஸ் கூட பார்க்கும்பொழுது அவங்க கொடுக்குற ரெக்கக்னைசேஷன்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் என்னுடைய 2021 பார்த்த ஃபஸ்ட்டு தியேட்டர் மூவி வந்து தேன் படம் தான். ஸோ கோவாவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா நான் கண்டிப்பாக சென்னையில் பார்த்துருப்பேன், படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் எனக்கு தெரியும், சென்னையில் பார்த்துருப்பேன். ஸோ கோவாவில் பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டில், ஏன்னா ஃபஸ்ட்டு 5 rows ஃபுல்லாக ஃபாரினர் தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் அங்கே வந்திருக்கிற பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க, தேட்டர் ஃபுல்லாகி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த மூமெண்ட்டே வார்த்தையால் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகி பார்க்கும்போது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரொம்ப நேச்சராக நடிச்சிருந்தீங்க, அந்த கதை களமும் சரி அந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலும் ரொம்பவே அழகாக இருந்து உங்கள் கதாபாத்திரத்தை கண்டுபிடிக்காத மாதிரி இருந்தது. இங்கே வந்து விமர்சனங்கள் நிறைய பேர் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வச்சாலும் செலிபிரிட்டி கிட்டேருந்து வர ரிவ்யூஸ் வந்து ஒரு தனி ஸ்பெஷல் தான். அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை அப்ரிசியேஷன் பண்ணாங்களா? நிறைய பேர் அப்ரிசியேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸ்டில், இப்போ கால் மெசேஜ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் சைடாக இருக்கட்டும், ரொம்ப நாள் பேசாத ஃப்ரெண்டு ப்ரொடியூசர்ஸுங்க அப்புறம் டைரக்டர்ஸுங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, எனக்கு வந்து அபர்ணதியாக பார்க்குற ஃபீலே இல்லை, இவ்வளோ ஒரு ரியல் ஆக்டரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் வந்து அந்த ஒரு சீன் இருக்கும், ஏதோ பாம்பு போத்து போல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன்று இருக்கும். தென் நான் அந்த
தலைமையில் இந்த விறகுலாம் தூக்கி வச்சுட்டு தூக்கிட்டு வரதெல்லாம் வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்தது. நீயா இப்படிலாம் நடிச்சிருக்கேன்ட்டு அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. எனக்கு எந்த இடத்துலையுமே அபர்ணதியாக ஃபீல் ஆகலை. ஸோ ஓப்பனிங் சீன்லேயே உன் வாய்ஸ் வந்து கேட்குறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸ்டில் பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூஸ் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. இப்போ நான் எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த டைலாக் வந்து நீங்கள் சொன்ன பாம்பு புத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. அந்த டைலாக் வந்து எனக்கு ஏதோ ஒரு விதமாக கனெக்ட் ஆச்சு. அந்த டைலாக் வந்து சொல்லி காட்ட முடியுமா எங்களுக்காக? எனக்கு பாம்பு பொத்து போல இருக்கிற மாதிரியே இருக்கு இங்கே. எப்படி இதுல டப்பிங்ல எப்படி நீங்க ஒர்க் பண்ணீங்க? இது அப்படியே நம்ம இந்த ஃபீல் அங்கே கொண்டு வரணும். ஆமாம், டப்பிங்கில் ஏன்னா ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பைலட்டை பார்த்துடணும். 2-3 times பைலட் பார்த்துட்டு தென் அந்த தேர்டாக பேசுகிறது கரெக்டாகிடும். ஃபஸ்ட் டைம் வந்து வாய்ஸ் கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது. செகண்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் மேட்ச் 90% ஓகே இருக்கும். தேர்டாக பேசுகிறது 100% மேட்ச் ஆகிடும். ஸோ அப்படி மேட்ச் பண்ணி பேசினது தான் இந்த டைலாக். இந்த உங்களுடைய பூங்கடி ரோல் என்னவா ரிஜிஸ்டர் ஆகும்னு நினைக்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸாக ரெஜிஸ்டர் ஆகும். அபர்ணதியால் எந்த ரோலும் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு அந்த எஃபோர்ட் அதில் நிறையா இருக்கும். ஏன்னா எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து போல்டாக பேசக்கூடிய சீனாக இருக்கட்டும், தென் ஒரு கெமிஸ்ட்ரி ரொமான்டிக் அந்த மாதிரி போகிறதா இருக்கட்டும், எனி திங் இதில் வந்து எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த அபர்ணதியால் எந்த ரோல் கொடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எல்லாருக்கிட்டே இருக்கும். தேன் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஜெயிலும் கம்மிட் ஆகி பண்ணிட்டீங்க. இன்னும் என்னென்ன படங்கள்லாம் அடுத்து உங்களுக்கு கால் பண்ணி பெரிய பெரிய ஹீரோஸ் கூடலாம் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்களே? இப்போதைக்கு 2 படம் நல்லா சூஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் மூவி வந்துட்டு அதுவும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ரோலாக இருக்கிற மாதிரி பண்ணணும். ஜஸ்ட் வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் நம்ம சைட்லேருந்து என்ன எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அதுவும் இந்த மாதிரி நேம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் பெரிய ப்ரொடக்ஷன் தான். அதுவும் ஒரு வேறு லெவலான ஒரு கேரக்டர் தான். வேறு லெவல் கேரக்டர். அது இன்னும் பயங்கர ஒரு மாதிரி ரணகணமாக இருக்கும். ரணகலமாக குதுகலமாக ரணகலமாக இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும். சூப்பர். அதே போல் வந்து தேன் படத்தில் நிறைய அவார்ட்ஸை குவிச்சிருச்சு. வசந்த பாலன் சாரும் நிறைய அவார்டுகளை வாங்கின ஒரு பெரிய இயக்குனர். அவர் கூட ஜெயில் படத்தில் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? சாரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் ஜெயில் கணேஷ் சாரும் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் கணேஷ் சார் வந்து ஃப்ரெண்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு வேணா இருக்குது ஓகேன்னு சொல்கிற மாதிரி. ஸோ வசந்த பாலன் சார் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு அப்படி இப்படிலாம் பயமுறுத்துறாங்க. பட் நான் எதுவுமே அதை மைண்டில் போட்டுக்கவே இல்லை. அவர் டைரக்டர், நம்ம அதில் ஆக்ட் பண்ணுறோம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த இடத்துல நான் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க, நம்ம ஆக்ட் பண்ணோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே மைண்டில் எடுத்துக்கவே இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்த அளவுக்கு கூடிய பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இந்த தேன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஒரு ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ஏதாச்சும் கற்றுப்போம். தேன்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? கேரவன் கிடையாது. ஸோ மொபைல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை தாண்டி வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் இருக்க முடியுமான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. ஒன்லி மூவி பூங்கொடி, அவ்வளோதான். அந்த ஊர் மக்களோட இருக்கிற ஒரு கேர்ளாக தான் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு எந்த டைவர்ஷன்ஸும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்லேயே வந்து நம்ம கேரவன் இல்லாமல் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல், ஏன்னா டக்குன்னு வந்து வீடு இருக்கிற பிளேஸில் ஷூட் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதே வந்து ரொம்ப ஹை ஹில்க்கு போயிட்டாங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த எந்த பிளேஸும் இருக்காது. டக்குன்னு அந்த டென்ட் போட்டு அந்த டென்ட்டை இது பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ இதுவே பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஐ கேன் டூ இட், அது மாதிரி தான். ஸோ இந்த தேன் படம் வந்து கஷ்டப்பட்டு வந்தாலும் இதுக்கப்புறம் என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ கஷ்டமே இருக்காது. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸில் வந்து நிறைய அவார்டுகளை குவிச்சிட்ருக்கு. இன்னும் மேலும் மேலும் இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸுகள் வரும், கண்டிப்பாக இன்னும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும்ன்ட்டு எதிர்பார்க்குறோம். மக்கள் மனசுலையும் இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும், மக்கள் மனசுலையும் ரிஜிஸ்டர் ஆகும். அதே போல் உங்கள் பூங்கொடின்ற கேரக்டரும் எனக்கு ரிஜிஸ்டர் ஆன மாதிரி மக்களுக்கு ரிஜிஸ்டர் ஆன நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற நக்கீரன் சார்பாக வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.